தயாரிப்பாளர் தான். இந்த பெரிய பட தயாரிப்பாளர் யாருமே காப்பாத்தல, அவங்கவுங்க பிழைக்க பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ் இந்த சினிமாவை காப்பாத்தல, அவங்க பிழைக்கிறாங்க. அதான் இன்னொரு துரோகம் தமிழ் சினிமாவுக்கு பண்றாங்க. எடுக்கிறது தமிழ் படம், தமிழ் படத்தில் யார் ஒர்க் பண்ணோம், கதை தமிழ், இயக்குனர் தமிழ், நடிகர்கள் தமிழ், எல்லாரும் தமிழ், பார்க்க போற ரசிகர்களும் தமிழர்கள். ஆனால் ஷூட்டிங் பூரா என்ன பண்ணுறாங்க, பாம்பேயில் ஹைதராபாத்தில். அந்த தொழிலாளி யார் என்ன பிழைக்கிறான், அங்கே பிழைக்கிட்டான், நம்மளால் தான். ஆந்திரா ஒன்று வேற்று முதல்ல நம்மளால் தான். ஆனால் நம் தமிழ்நாட்டிற்கு யார் வேலை கொடுப்பது? இதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் காத்திருக்கிறார்கள். அவங்க குடும்பம் இருக்கு, குழந்தைகள் படிக்கணும். அப்போ அந்த தொழில் யார் கொடுப்பா? இப்போ நம்ம ஹீரோஸ் தான் கொடுக்கணும். ஆனால் பல ஹீரோஸ் அதை மறந்துடுறாங்க. நான் ரஜினி சாரியே வேண்டுகோளை வச்சேன், அதிகாரம் பண்ண நமக்கு முடியாது, இல்லை நம்மளை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு ஒரு தேவையில்லாமல் ஒரு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணாங்கன்னா, நான் ஏதாவது எலெக்ஷன் தின்னா காசு கொடுத்து என்னை தோக்கடிச்சிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கத்திட்டு இருக்காரு இந்த ஆள் அப்படின்னா, அப்புறம் தான் அதிகமாக கட்டுவேன். இப்போ தோத்துட்டு பொறுப்பாக வந்தேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு மாதமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க தலைவராக இப்போ என்னை தேர்ந்து, நான் 2000 தலைவராக இருந்தேன், இப்போ தேர்ந்தெடுக்கிறார். என்ன பண்ண, போன மாதம் பேசுகிற மாதிரி இருக்காது. இப்போ ஒரு பதவியின் வந்தால் பணி வரும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தோழா, நம்மக்கிட்ட துணிவு எப்போவுமே இருக்குது, ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு கிடையாது. சினிமா நல்லா இருக்கணும், அதை நம்பி பணம் போட்டவர்கள் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும். அடுத்து அவங்க படம் எடுக்கணும், அவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ நடிகர்களுக்கு என்ன நோவு? நான் எல்லா நடிகரையும் கேட்குறேன், சும்மா ஜம்முன்னு வரீங்க, குழு காரில் வரீங்க, இதுவே கேரவான்னு ஒன்று போட்டுறாங்க, அந்த ஏசியில் உட்காந்து சீட்டாடுறீங்க, அப்போ குஜால்லாம் பண்ணுறீங்க, ஷார்ட்டு கூப்பிட்டா வர்றதில்லை, ஃபோன் பண்ணி இல்லோ போங்கடா, டே போங்கடா, எவன் விட்டு காசுல எந்த கேரவனில் உட்காந்துங்கன்னு ஷார்ட்டுக்கு ரெடி ஆகாமல் விளையாட்டு நடக்குது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இது நடக்குது. என்னடா ஒரு அரை மணி நேரம் டிலே பண்ணால் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன? ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் சின்ன படத்துக்கு 20-30,000 ரூபாய் செலவாகும். 8 மணி நேரம்னா இப்பெல்லாம் ஷூட்டிங் 3 லட்சம் குறை, சின்ன படத்துக்கு, பட்ஜெட் படத்துக்கு 3 லட்சம் வேணும். மீடியம் பிக்சர்னா 10 லட்சம் வேணும் ஒரு நாள் ஷூட்டிங் செலவு. நீங்கள் கொடுக்குற சம்பளம் கம்பளம் இதெல்லாம் வேற. அன்னைக்கு பேட்டாவிலிருந்து, அதுவும் ஹீரோயினி நம்ம வடநாட்டு ஹீரோயினியானா, 7 பேர் கூட வரணும். இந்த தொங்கறக்கு முடியை பிடிச்சின்னு ஒருத்தர் ஆட்டி 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 அதை ஒரு சீவுறதுக்குள்ள ஒரு நாள் ஆகிடுது. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் பகிட்டி, காப்பி கொடுக்குறவங்க, கை கழுவுறவங்க, 7 பேர் வர்றாங்க. ப்ரொடியூசரை கதி என்ன? அப்புறம் ஹீரோவுக்கு பார்த்தா இப்போ அவங்க என்ன பகைவர் விரோதிகள் நிறைய போட்டுருக்கு நம்ம ஹீரோவுக்கு. பவுன்சர்னு ஒரு 7 பேரை வச்சுக்கிறாங்க. அங்கே தான் இருக்குது கேரவான், இங்கே தான் ஷூட்டிங் நடக்குது. அவங்கள ஹீரோவை கொண்டாந்து இந்த ஷூட்டிங்கில் விட்டுட்டு அவங்க போய் உட்காந்துக்கணும். அப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்சுன்னா அவரை பத்திரமாக கூப்பிட்டு வந்து 150 அடி தாங்க, இந்த கேரவான் இருக்கிற இடத்துக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஒரு 150 மீட்டர், 500 மீட்டர் வச்சுங்க. என்ன இந்த நாட்டில் உனக்கு அவ்வளோ கெட்ட காரியம் பண்ணிட்டா பகைவர்கள் அதிகம், எதுக்கு ஒரு நாளைக்கு 25-30,000 ரூபா? அந்த தம்பிகள் பிழைக்கட்டும். பவுன்சர்ஸ் தான் நான் வந்து தப்பு சொல்லலை, அதை வச்சுக்கிற ஹீரோ டைரக்டர் வச்சுக்கிறாங்க. எங்கேயாவது தீவிரவாதியாக இருந்துட்டு வந்திருப்பான் போல, ஏன்னா எவனை கொத்தி கொத்தி கொலை பண்ணி போகிறான்னு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் பணத்தில் வாழ்ந்து. ஒரு ஹீரோயினை பற்றி கேள்விப்பட்டேன், இந்த பாம்பே ஹீரோயின், இப்போ ஒரு 10-20 படம் நடிச்சிருக்கு. வீட்டிலேருந்து ஷூட்டிங் கிளம்புன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுக்கு பாம்பேயில், அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட் வரைக்கும் வரைக்கும் பவுன்ஸ்றாங்க பாம்பேயில். அங்கே என்ன கெட்டது பண்ணிச்சோ அந்த பொண்ணு, பிறகு ஃப்ளைட் ஏறினோடனே இங்கே பவுன்ஸர், என்ன அப்படி தப்பு பண்ணிட்டுங்க, எவ்வளோ கேடு கட்டத்தை எல்லாம் இது பண்ணியிருக்கீங்களா, எதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோமே, ப்ரொடியூசருக்கு தானே பாதுகாப்பு இல்லை,
போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு இல்லையே. ஆக எல்லாரும் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்து அந்த பணம் வீணாகாமல் படத்திற்கு மட்டுமே செலவு செய்தால் அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், அந்த பணம் திரும்பி வரும். நம்ம கேபிள் சங்கர் கூட சொன்னார், ஓடிடிக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என் படம்லாம் கொடுத்துருக்கேன், வருவாய் வருதுன்னு. அந்த விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் வழிகாட்டுக்கலாம். சின்ன ப்ரொடியூசர் தவிக்கிறாங்க. ஒரு தம்பி சொன்னார், டேரக்டர் தம்பி உங்கள் பேர் அருண்கான், அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பேசினார், நல்லா சொன்னார். இப்போது ஒரு படம் எடுத்துடுறாங்க, எடுக்கிறது தப்பாக நினைக்காதீங்க, இது என் அட்வைஸ், நான் சொல்லி ஆகணும். படம் எடுப்பது பெரிதல்ல, படம் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு என்னென்னோ பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது தாங்க கஷ்டம். படம் எடுப்பதை விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப செலவாகும், அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் நம்ம படம் எடுக்கும்போதே ரிலீஸுக்குன்னு ஒரு படம் அமௌண்ட், ஏன்னா வாங்க ஆள் இல்லை. நல்ல படத்தை மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க. எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு, ஒரு 50 கோடி வாங்குற ஹீரோ நடித்த படத்தை விட ஒரு 5 லட்சம் வாங்கின ஹீரோ படம் ஓகோன்னு ஓடி இருக்கு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மைனான்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க, மைனா சூப்பராக போன படம், அந்த படம் 50 ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க, பார்த்துட்டு எல்லாருமே படம் பிடிக்கல பிடிக்கலன்னு போயிட்டாங்க. நம்ம ஜான் மேக்ஸன் என் கம்பி தான் ப்ரொடியூசர், அந்த டைரக்டர் நம்ம பிரபு சார் நல்ல பெரிய டைரக்டர், அருமையான டைரக்டர். அவரும் அந்த ஜான் மேக்ஸன் ரெண்டு பேரும் அலையிறாங்க, ஒரு 6 மாசமாக அலையிறாங்க. பிறகு அவங்க ரெட்ஜாயிட்டுக்கிட்ட போய் நம்ம தம்பி உதயநிதியை பார்த்து, இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரணும், பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது நான் சொல்கிறது மைனா காலம். அப்போ ரெட்ஜாயின் பெரிய படங்கள் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, படம் முயற்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உதயநிதியே போய் படம் பார்த்துருக்காரு, அவரோட செம்பகமூர்த்தியும் போய் படம் பார்த்தா அவருக்கு பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே ஜான் மேக்ஸையும் பிரபு சாலவனை கூப்பிட்டு, நான் அந்த படம் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு 10% தாங்க கமிஷன், நல்ல தியேட்டர் போடுறாங்க. அப்புறம் ஷேர் ஒழுங்காக கணக்கு காட்டுறாங்க. பிறகு ஷேரை அந்த 10வது நாள் கொடுக்குறாங்க. சிலர்லாம் 3 மாதம் 6 மாதம் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றான், இந்த பணத்தை வச்சு ஓட்டல் ஆரம்பிக்கிறான். அப்படி சில தியேட்டருக்காருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அந்த படம் ஓஹோ என்று ஓடியது, பெரிய லாபம் கிடைத்தது. அதனால் அந்த மாதிரி சில படம், ஏன் டி ராஜேந்தர் ஒரு படம், முதல் படம் ஒரு தலைராக எத்தனை 150-200 ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. பாட்டுக்கள் அப்படி இருக்கு, கேட்டு ரசித்து போயிடறோம், யாரும் வாங்கல. பிறகு அந்த ப்ரொடியூசரே அவரே ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படம், ஓடு ஓடி எல்லாரையும் வாழ வைத்தது. இப்படி சில படங்கள் இருக்கு, படம் இல்லாமல் சின்ன படத்து உள்ள சில ரகசியங்கள் அந்த மாதிரி. இந்த படத்தில் நாட் ரீச்சபிள் சில விஷயங்கள் இருக்கு. கிரைம் சப்ஜெக்ட், இசை, 2 பாட்டு கேட்டேன், அற்புதமாக போட்டிருக்கீங்க தம்பி, நல்லா போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லா வரணும். நல்லா வந்த பிறகு லண்டனில் போய் உட்காந்துக்கின்னு ஃபேமிலியோட அங்கே தான் டியூன் போடுறது சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நல்ல டியூன் கிடைக்கும், மண்வாசன் அருமையான இளையராஜா பார்த்தீங்கன்னா இங்கே தான் டியூன் போடுவார், எல்லா டியூன் பார்த்துருக்கு. சிலர் அப்படி கர்வம், நம்ம ப்ரொடியூசர் போகிறான் பாருங்க, அவங்ககிட்ட தேடி போகிறான் லண்டனில், போடுங்க தமிழ்நாட்டுக்காரன். அப்படிலாம் வச்சுக்காதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஏன்னா இங்கே நடிகை 2-3 பேரா சுபா ஒண்ணா, 4 படம் வச்சு பெற்ற உடனே ஆடியோ ஃபங்க்ஷன் வராமல் போயிடாத, வரணும், நீ வெற்றி பெறணும், 2 பேரும் வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரொமோஷன், எங்கள் ப்ரொடியூசருக்கு என்ன ப்ரொமோஷன், டைரக்டர் என்ன ப்ரொமோஷன், கேமராமேனுங்கள்லாம் உங்களை வந்தால் தனித்தனியாக நிறுத்தி உங்களை தான் படம் எடுக்கிறாங்க. என் புரிதரை கண்டுக்க மாட்டேன், ஒரு சீன் கூட எடுக்க மாட்டேன், பாருங்க அவங்களதான் வச்சு எடுத்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். என் பக்கம் கொஞ்சம் கேமரா திருப்பான பார்த்தா கிராமர் கிருஷ்ணன் அப்பா காலத்துல இருந்து ஃபேமஸ், சும்மா தமாஷ் சொன்னேன், அவன் என்னதான் எடுத்தான். ரைட், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல படங்கள் எடுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்க.
கதை தான் முக்கியம், கதாநாயகர்கள் அல்ல. கதைக்கேத்த கதாநாயகன் போடுங்க, சிக்கனா செலவு பண்ணிடுங்க. நீங்க பண்ற செலவுகள் அத்தனை படத்துல தெரியணும். வேறு எந்த வகையான செலவுகளையும் அதிகம் பண்ணிடாங்க, சினிமா திரும்பி வராது. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, 25% கமிஷன் அடிச்சிடறான். ப்ரொடியூசர் வீடு விற்கிறார், படம் எடுக்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இன்னும் சிலர்லாம் வீடு வாங்குறாங்க இந்த கமிஷன்ல. ஒரு பெரிய டைரக்டர் 30 கோடி ரூபா சம்பளம், அவர் படமெல்லாம் 300 கோடி 400 கோடி தான். ஆனால் அவுட்டோர் யூனிட்ல 10% கமிஷன் வாங்கியிருக்கார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, 1000 பேர் 500 பேர் போடுவாங்க, அவர் அவர் சிஷியர் தான். அவங்க கிட்ட 10% டே உருப்படுவீங்களாடா. ப்ரொடியூசர் இப்படியெல்லாம் லாஸ் பண்ண வச்சுட்டு நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க? ப்ரொடியூசர் நடுக்கிற புண்ணியம் கையெழுத்து கும்பிடுற பல பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. அதனால் இந்த தயாரிப்பாளர் இந்த பல தொழிலாளிகளை வாழ வைத்திருக்கார். இந்த 6 மாசம் 3 மாசம் வச்சுங்களேன், எத்தனை குடும்பம் படிச்சிருக்கு. அதனால அவரெல்லாம் பாராட்டும். ப்ரொடியூசரை அந்த சினிமா தொழிலாளர்களும் டெக்னீஷியனும் டைரக்டரும் வணங்கி பாராட்டுகிறார்களோ இந்த சினிமா வளரும், இந்த படம் வெற்றி பெறும். நாட் ரீச்சபிள், மக்களிடத்திலே ரீச்சபிள் ஆகும்.